ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டாருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த்க்கும் நடிகர் மற்றும் தொழிலதிபர் விசாகனுக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருக்கிற நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வெட்டிங் இன்விடேஷனை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டாருடைய இளைய மகள் சௌந்தர்யா விவாகரத்துக்கு அப்புறமா தன்னுடைய மகன் வேத்கிருஷ்ணாவோட அம்மா வீட்டில் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில் அவருக்கும் நடிகரும் தொழிலதிபருமான விசாகனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு சென்னை பாய்ஸ் கார்டனில் இருக்கிற சூப்பர் ஸ்டாருடைய வீட்டில் சிம்பிளாக நடந்திருக்கு. இதுக்கப்புறமா சௌந்தர்யா ரஜினிகாந்த் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு திருமண பத்திரிகையை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்களுடைய திருமணம் வர பிப்ரவரி 11 நடைபெற இருக்கு. இந்த நிலையில் திருமணம் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோவில் மற்றும் மண்டக்காடு பகவதியம்மன் கோவிலையும் சுவாமி தரிசனம் செஞ்சு பரிகார பூஜைகளை பண்ணிட்டு தன்னுடைய திருமண பத்திரிகையை பகவதியம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. விசாகன் சௌந்தர்யா திருமணம் வர பிப்ரவரி 11 சென்னையில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிறதுக்கு. திருமணத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 9 மற்றும் 10 மெகந்தி மற்றும் மற்ற சம்பிரதாய நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு. இந்த திருமண நிகழ்ச்சியில் உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் மட்டும் கலந்துக்கிருக்காங்களாமா? சௌந்தர்யாவை போலவே விசாகனுக்கும் இது 2வது திருமணம். ரெண்டு பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க.